புதிய இயக்குனர் ஜவஹர் டைரக்ஷனில் இரும்பு திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சிட்டார் விஷால்னே சொல்லலாம். அந்த படம் மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸுக்கு காத்துட்ருக்கு. இது பார்த்தாதான் பார்த்திங்கன்னா நம்ம லிங்குசாமி டைரக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற சண்டைக்கோழி படத்தினுடைய 2வது பாகத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா லீடிங் ரோலில் கீர்த்தி சுரேஷ், ராஜகிரேன்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பல லொக்கேஷனில் நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஷால் வந்து கலந்து கொண்டுருக்காரு அந்த ஷூட்டிங்கில். ரொம்ப உடல்நல குறைவால் பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அரசியல் வேலை, தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்காமல் அலைஞ்சிட்ருக்காராம். சரியான உறக்கம் இல்லையா, அதனால தான் இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்குன்றாங்க. இப்போது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவு நல்லா இருக்காரு. கூடிய விரைவில் அவர் க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறம் சண்டைக்கோழி 2 பேலன்ஸ் பார்ட்டை வந்து ஷூட்டிங் எடுப்பாங்களாம். கண்டிப்பாக விஷால் பார்த்திங்கன்னா அவருடைய மனசு எதை நல்லதை நினைக்கிறதான தெரியல, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் போல்டாக தைரியமாக, அரசியல் கருத்தாக இருந்தாலும் சரி, சினிமா கருத்தாக இருந்தாலும் சரி, போல்டாக படத்தில் இருக்கிற மாதிரியே ரியல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு போல்டாக பேசுகிறாரு. அந்த கெத்து தான் அவருக்கு வந்து ரொம்ப சூப்பரான சூட்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக விஷால் நலம் பெற வாழ்த்துக்கள்.